நிறைய பேர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். சோ அடுத்து ஒரு எக்ஸிபிட் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார், உங்க பேரு? மகேஷ். சார், எவ்வளவு இயர்ஸ் இந்த ஃபீல்ட் இருக்கீங்க? உங்க கம்பெனி நேம் அண்ட் கம்பெனி பத்தி சொல்லுங்க. கம்பெனி வந்து ஸ்ரீ உமா கேர்ஸ், பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்குது. சோ மோர் தென் 15 இயர்ஸ் நாங்க இருக்கோம். நாங்க வந்து அர்த் மூவிங் மிஷினரியோட ட்ராக் மோட்டர் அண்ட் ஸ்விங் மோட்டர் கியர் மேனுஃபேக்சரர்ஸ். இந்த எக்ஸ்போல வந்துட்டு எவ்வளவு ஃபுட் ஃபால் இருந்துச்சு சார் லாஸ்ட் 2 டேஸ்? வாஸ் குவைட் குட். நாங்கள் நினைச்சதோட கொஞ்சம் அச்சீவ்மெண்ட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வில் ஹோப் ஃபார் அதர் 2 டேஸ் இருக்கு இல்லைங்களா? லெட் அஸ் சீ ஃபார் மோர். ஸோ பொதுவாக எக்ஸ்போனாலே பப்ளிக்கு வந்து நிறைய இன்டர்ஃபியர் ஆவாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. பட் இந்த எக்ஸ்போவில் அந்த மாதிரி இருந்துச்சா இல்லை நம்ம கம்பெனி சம்மந்தமாக தான் வராங்களா? 20-30% அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட்டர் யார் வந்து பார்க்குறாங்க, காம்பனிஸ் பற்றி நாலேஜ் இருக்குது இல்லாதவங்களுக்கு நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ நான் வி கேன் டேக் கேர் தட் நோ இஷ்யூ அபவுட். ஸோ பொதுவாக வந்து எக்ஸ்போ மாதிரியான பிளேசஸில் தான் மல்டிபிள் பிராண்ட்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட ப்ராடக்ட்ஸையும் வந்துட்டு இங்கே டிஸ்பிளேலையும் வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போ மாதிரியான ஈவெண்ட்ஸ்னால உங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது முடியும். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நம்ம கம்பெனி நேம் வந்து நம்ம ரீச் ஆகணும். எக்ஸ்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் எல்லாருக்குமே நம்ம கம்பெனியோட பேர் தெரியும். இப்போ நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்துக்கிறோம், இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியலாம், கேரளா இருக்கிறவங்களுக்கு தெரியலாம், இப்போ சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே மேக்ஸிமம் எக்ஸ்போல அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ரீச் கிடைச்சிடும். ஸோ அசோசியேஷன் சைட் பொறுத்த வரைக்கும் இந்த மேசிவ் ஈவெண்ட்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இம்ப்ரூவ் பண்ணுறது? இல்லை அந்த மாதிரி. Thank you so much, sir. All the best.